அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி மூலமா உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளுமே இந்த காலை பொழுதுல கால் பண்ணி ஆன்மீகம் சார்ந்த பல விதமான கேள்விகளை நீங்க கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம். நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444-9596-9595. இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய ஆன்மீகம் சார்ந்த கேள்விகள் மட்டும் இல்லாம குலசாமி மற்றும் ஆன்மாக்கள் குறித்த கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறதுக்காக எழுத்தாளர், பத்திரிகையாளர், திரைப்பட இயக்குனர் மற்றும் மறைப்புலர் ஆராய்ச்சியாளர் திரு ஏ பி முகன் அவர்கள் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு. அவர் ஃபர்ஸ்ட் வெல்கம் பண்ணலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. நிகழ்ச்சியோட தொடக்கத்திலிருந்தே வந்துட்டு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம், இந்த வருடம் வந்துட்டு பல இயற்கை அழிவுகள் உலகத்திற்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகப்படியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்ன மாதிரி ஏஷியன் கண்ட்ரீஸ் நிறைய இடத்துல வந்துட்டு பல விதமான பாதிப்புகளை தொடர்ந்து நம்ம நியூஸ் சேனல்ஸில் பார்த்துட்டு தான் வந்துட்டுருக்கோம். இது தாண்டி வந்துட்டு இப்போ என்னென்னா நமக்கு ரெட் அலர்ட் விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் ரொம்பவே வைரலாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ தமிழ்நாட்டுக்கும் பாதிப்பு அதிகப்படியாக இருக்குமா இந்த காலகட்டத்தில்? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, இந்த மாதத்துடைய தொடக்கத்திலேயே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதாவது செப்டம்பர் மாதம் ஃபஸ்ட் வீக்கு ஆகஸ்ட் லாஸ்ட்லேயே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதாவது சனி, ராகு, செவ்வாய் இந்த மூணு ஒரே நேர்கோட்டில் சேரக்கூடிய காலமாக இருக்கிறதுனால இது இப்போ மட்டும் கிடையாது, இதிலிருந்து ஜனவரி வரைக்கும் வரும்னு நான் சொல்லியிருந்தேன். அதே போல் வந்து செப்டம்பர் மாதம் வந்து நமக்கு ஒன்றும் பெரிய இது வராது, பட் மேலை நாடுகளில் வந்து உங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பு வரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதே போல் குறிப்பாக வந்து அமெரிக்கா மற்றும் சீனாவில் வந்து பெரிய கனத்த மழை பெஞ்சு நிறைய சேதங்கள் ஏற்பட்டது. அது வந்து இந்தோனேஷியாவில் வந்து சுனாமி மற்றும் நிலநடுக்கம் ஏற்பட்டு கிட்டத்தட்ட 1400 மேலே வந்து இழப்பு ஏற்பட்டிருக்கு. ஆக இந்த கிரகங்களுடைய சேர்க்கை வந்து நான் வந்து நடந்ததுக்கப்புறம் சொல்ல, நான் ஒரு மாதத்துக்கு முன்னே நான் சொல்லியிருக்கேன். இந்த என்னுடைய நேயர் வந்து கேட்டிருந்த நேயர்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதே போல் இப்போ வந்து தமிழ்நாட்டுக்கு பிறகு வர காலங்கள்லாம் வந்து நம்ம எப்பயும் வரக்கூடிய, எப்பயுமே டிசம்பர் ஜனவரி தான் வந்து தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய காலம். இப்போ அது அக்டோபர்லேயே ஃபஸ்ட் வீக்லேயே அந்த வரக்கூடிய சூழல் இருக்குங்கிறதுனால என்னென்னா முன்கூட்டியே அந்த கிரக பயிற்சிங்கிறது ஒரு சூழலும், இப்போ வந்து சூரியன் வந்து துலாத்துக்கு வந்து மறைஞ்சிருச்சு, அந்த இடத்துல ஆக்சுவலாக நீச்சம் ஆகிறது. அப்போ வலுவான கிரகங்கள் எல்லாமே ராஜ கிரகங்களாக சொல்லப்படுகிற இந்த கிரகங்கள்லாம் வந்து மறைஞ்சி இருக்கக்கூடியது மிகப்பெரிய ஆபத்து தான். அதாவது உங்களுக்கு வந்து சனியும் ராகும் பக்கத்து பக்கத்தில் இருக்குது, மேலே நேராக கடகம் நீர்ப்பகுதியில் வந்து ராகு இருக்குது. எப்பயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 500-1000 முன்னாடி நீங்கள் வந்து இதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இயற்கை மாற்றங்கள்லாம் பெரிய அளவில் எப்போ நடக்குதுன்னா இந்த மாதிரி கிரக சேர்க்கைகள் வந்து வரும்போது தான் நடக்குது. அதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கடகத்தில் வந்து ராகு இருந்தாலோ அல்லது வந்து கடகத்தில் சனி இருந்தாலோ செவ்வாய் இருந்தாலோ மிகப்பெரிய ஒரு பாதிப்பு உண்டு பண்ணுது. இப்போ இந்த வருடம் பார்த்திங்கன்னா ராகு வந்து அங்கே இருக்கிறதும் சூரியனுடைய அந்த ராஜகிரகமாகிறது வந்து இப்போ நீச்சம் பெற்று இருக்கிறதும் ஒரு வாய்ப்பு. இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வந்து நம்ம வானிலை யார் ஆய்வு மையம் சொல்லுகிற மாதிரி அந்த இப்போ கொஞ்சம் மிகைப்படுத்துகிற மாதிரி தான் கொஞ்சம் இருக்குது. ஏன்னா அவங்க எச்சரிக்கை உணர்ச்சியோடு கொடுக்கறது நல்லது தான், ஆனால் இந்த எச்சரிக்கை உணர்ச்சி என்னென்னா கனத்த மழை பெய்வதற்கும் போகிறதுக்கும் அப்படியே போகுது. இப்போ இன்னும் இந்த இதில் பார்த்திங்கன்னா குரு வந்து தன்னுடைய ராசிக்கு 12 மறையுது, அது மிகப்பெரிய ஒரு இது. அதுக்கு அடுத்து வந்து சூரியன் வந்து நீச்சம் ஆயிடுது, இது ஒன்று துலாத்தில். ஸோ இந்த மாதிரி கிரக சேர்க்கைங்கிறது வந்து நிறைய கனத்த மழையும் இது பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் பெரிய அளவில் வந்து ஒன்றும் பாதிப்படுறதுக்கான ஒரு சூழல் வராது. அந்த முன்ன நம்ம நடந்தது இல்லையா, அந்த மாதிரியான ஒரு பெரிய இயற்கையை வராது. ஆனால் கனத்த மழை பெய்கிறதுக்கும் போகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நம்ம கூட்டமாக சேராமல் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருந்து பாதுகாப்பாக இருந்தோம்னா ரொம்ப எச்சரிக்கையோட இருக்கக்கூடிய காலகட்டம். அதனால் அரசு அந்த இதெல்லாம் போதுமான பாதுகாப்பாக இருக்கிற சூழலில் வந்து நமக்கு ஒரு பாதிப்பு வர்றதுக்கு அவசியம் இல்லை, ஆனால் மழை பெய்யும். ஓகே சார், தொடர்ச்சியாக பேசலாம். நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க. ஹலோ ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிடுறீங்க? ஹலோ, இணைப்பில் தான் சார் இருக்கீங்க, பேசலாம். உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து சார் கூப்பிடுறீங்க? கோவை மாவட்டம் புன்சாமி. யாருக்காக சார் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? சார் உங்க டேட் ஆஃப் பர்த் நட்சத்திரம் சொல்லுங்க சார். இல்லங்க மேடம், டிவி பார்த்து பேசுறீங்க சார். நீங்க டிவி பார்த்து பேசாதீங்க, போன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசலாம். இப்ப யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க சார்? டேட் ஆஃப் பர்த் 20/8/83ங்க. உங்க நட்சத்திரம் சார்? தனுசு ராசி. நட்சத்திரம் என்ன சார்? நட்சத்திரம் ரொம்ப குறுகிய காலம் அந்த நேரலை நிகழ்ச்சியில வந்து நிறைய பேருக்கு பதில் சொல்லணும், என்னுடைய கருத்துக்களையும் நிறைய சொல்றதுக்காக இருக்கிறதுனால நீங்க எடுத்த உடனே வந்து யோசிக்காம உங்க டேட் ஆஃப் பர்த் நட்சத்திரம் மட்டும் சொல்லி யார் கேட்கணுங்கிறது மட்டும் சொன்னா போதும்.
ஏன்னா நம்ம இந்த இங்கே கேட்டு கேட்டுலேயே வந்து டக்குன்னு ஒரு நிமிஷம் கூட எனக்கு முக்கியமான ஒரு நிமிஷம் தான். அதனால் விரைவாக வந்து உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை சொன்னால் ரொம்ப உதவியாக இருக்கும். சார், இப்போ உங்களுக்கு ஒரு 28/1983 டேட் ஆஃப் பர்த், நல்ல டேட் ஆஃப் பர்த் தான் அது. இப்போ தனுசுக்கு வந்து 28 தானே, அதுதான் 28/83. உங்களுக்கு 21 வயது 22 வயசுல உங்க லைஃப் வந்து சேஞ்சஸ் ஆயிடுச்சு. இப்போ 22ல ஒரு மாற்றம் வந்திருக்கும், இடப்பெயர்ச்சி, இடமாற்றமோ, தொழில் சம்பந்த வகையிலேயோ, படிப்பு முடிச்சுட்டு தொழில் செய்யறதுக்கான சூழல் உருவாகக்கூடிய காலம் அந்த 20-21. அதுலேருந்து இப்போ வந்து கொஞ்சம் படிப்படியாக உங்களுக்கு முன்னேற்றம் தான் போயிட்டு இருக்கு. இப்போ லாஸ்ட் 1.5 வருஷமா உங்களுக்கு டைம் சரியில்லை. ஹலோ, ஆமாம், லாஸ்ட் 1.5 வருஷமாக சரியில்லை. இது வந்து உங்களுக்கு குடும்பம் சார்ந்த வகையில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும். ஆமாம், நீங்கள் பார்க்கறது சாஃப்டாக இருப்பீங்க, பேசுறதுன்னா கூட நீ உங்கள் முடிவுகளும் திட்டமும் வந்து சரியில்லை. ஹலோ, ஆமாம், நீங்கள் ரொம்ப வலுவாக இருக்கீங்களே, யாருக்கும் வளைஞ்சு கொடுத்து விட்டு கொடுத்தாமல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்களே. ஆ, இதுதான் கொஞ்சம் ஆபத்து அதிகமாக இருக்குது. எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க நீங்கள்? கோயம்புத்தூர். நான் கோயம்புத்தூர் வந்து 21, 22, 23 வர்றேன். உங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு வாங்க. இப்போ வந்து குரு பெயர்ச்சி வந்து உங்களுக்கு வந்து தனுசு ரசி 7.5 சனி வேற போகுது, குரு வேற 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கு. அதனால் இப்போ எந்த முயற்சியும் புது முயற்சியும் எதுவும் எடுக்க வேணாம். வெளிநாடு வாய்ப்பு வர்றதுக்கு அல்ல, வெளியிடங்களுக்கு போகிறதுக்கு இப்போ வாய்ப்பு வரும். ஆனால் அதை பற்றி நீங்கள் அதிகமாக முயற்சி எடுத்துக்க வேணாம். நன்றிங்க. நன்றி சார் கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சி அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? என் பேர் எம் சதீஷ் குமார் மேடம். எங்க இருந்து சார்? ஓகே, இப்ப யாருக்காக சதீஷ் குமார் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு தான் மேடம். உங்க டேட் ஆஃப் பர்த் என்ன சார்? 6/22/1997 மேடம். ஓகே, உங்க நட்சத்திரம் என்ன சார்? பத்ம நட்சத்திரம் மேடம். ஓகே, பேசலாம் சார். சார் இணைப்பில் தான் இருக்கார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சார், உங்க டேட் ஆஃப் பர்த் ரொம்ப நல்ல டேட் ஆஃப் பர்த் தான். உங்களுக்கு 2023லேருந்து வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும். இப்போ நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அதெல்லாம் அப்படியே பண்ணி விட்டுட்டுருக்கேன். கொஞ்சம் வந்து உங்களுக்கு லேட்டாக தான் வெற்றி வரும். அதோடைய தொடர்ச்சி வந்து 2023 26 வயசு முடிஞ்சு 27 வயசு தான் லைஃப் வந்து ரொம்ப டோட்டலாக சேஞ்சஸ் ஆகும். அதுலேருந்து படிப்படியாக உங்களுக்கு வந்து முன்னேற்றம் வந்துக்கிட்டே இருக்கும். பட் இப்போ உள்ள காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய அறிவு இருக்குது. அந்த அறிவை எப்படி பயன்படுத்திக்க தெரிய முடியாத ஒரு பொட்டு குழப்பிக்கிட்டு இருக்கீங்க. அதாவது ரிவர்ஸாவே திங்க் பண்ற ஒரு எண்ணம் இருக்கு. ஆமா, அந்த ரிவர்ஸா திங்க் பண்ற விஷயத்தை குறைச்சிக்கங்க. 2023 வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அதையே பண்ணிக்கிட்டு இருங்க. வேற எந்த சேஞ்சஸும் எங்கேயும் பண்ண வேணாம். எப்படி சொல்றாலும் திருப்பி அங்கேயே ரிவர்ஸா வந்துருவீங்க. 2023க்குள்ள தானா வரக்கூடிய வாய்ப்பு மிகப்பெரிய அதிர்ஷ்டமா இருக்கு. அதுக்குள்ள நீங்க வந்து ஈடுபடுங்க, உங்களுக்கு வெற்றி வரும். இந்த 2023ல இருந்து இன்னும் ஒரு 3 வருஷம் போராட்டம் தான். நன்றி, நன்றிங்க. நம்ம நிகழ்ச்சியில் வாரம் வாரம் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம், ஒரு தனி மனிதனை பாதிக்கக்கூடிய 5 விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு, அதில் வந்துட்டு ராசியை பற்றி நீங்கள் நிறைய முறை சொல்லியிருக்கீங்க. ஸோ தொடர்ச்சி அதை பற்றி பேசலாம் சார். அதுதான் ஒருத்தவங்களுக்கு வந்து அந்த லக்னம் ராசிங்கிறது மிகப்பெரிய ஒரு முக்கியமான அம்சம். இந்த லக்னம் வந்து சில பேருக்கு எடுபடும், சில பேர் ராசி சில பேருக்கு எடுபடும். ராசி தான் வந்து நம்முடைய சிந்தனைகளை வந்து எப்படி கொண்டு போகிறது, ஒரு வெற்றியை ஒரு மனிதன் எப்படி வந்து அதை தேர்ந்தெடுக்கிறாங்கிற விஷயத்துக்கு வந்து குறிக்கிறது தான் ராசி. இப்போ ராசிங்கிறது வந்து உடல் சார்ந்த விஷயம். அதுவும் மனோகாரகன் சொல்லுவாங்க அது சந்திரனை. அந்த சந்திரனுடைய மனோகாரகனுடைய சந்திரன் வந்து புத்தி கூர்மைக்கு அதிபதி. அது எந்த பிளேஸில் இருக்குது, அது என்னென்ன கிரகங்கள் பார்க்குது, அதை ஒட்டி தான் நம்முடைய சிந்தனைகள் வருது. பொதுவாக நான் நிகழ்ச்சியில் நிறையா சொல்கிற மாதிரி உடலுடைய மனித உறுப்புகள் எல்லாமே ஒன்றாக இருக்கும்போது சிந்தனை மட்டும் வேறு விதமாக இருக்குது என்ன. அப்போ சிந்தனையுடைய தாக்கத்துக்கு அதிபதியாக இருக்கிறதுங்கிறது சந்திரன். அப்போ இந்த சந்திரனுடைய மூளையுடைய அதிக ஆற்றல் வச்சு தான் அவங்களுக்கு ஒரு மனிதனுடைய வெற்றி தீர்மானிக்கப்படுது. அது ஜாதகத்தில் பார்க்கும்போது எந்த பிளேஸில் என்ன இருக்குது, அது எந்த கிரகங்கள் பார்க்குது, அது பார்க்குறதுக்கான அந்த கெடுபலன் அதிகமாக இருக்குமா, அது நன்மையாக அதிகமாக இருக்கான்னு பார்த்துட்டு அந்த மனிதனுடைய வாழ்க்கை முறை எப்படி மாற்றிக்கலாங்கிறத வந்து ஒரு கைடு கொடுக்குறதான் ஜோதிடம். அது நம்ம ஒன்றும் புதுசாக ஒன்று மாற்ற முடியாது. அப்போ வீரியம் அதிகமாக இருக்கிறது சக்ஸஸாக இருக்குது, வீரியம் குறைவாக இருக்கிறது பாதிப்படையுது. பொதுவாக அந்த பிரபஞ்சத்துடைய சக்தியை ஈர்க்கக்கூடிய ஒரு வல்லமை ஆற்றல் புரிந்திய கிரகங்களில் சந்திரனுக்கு ஒன்று. அந்த சந்திரன் வந்து தான் முழுக்க முழுக்க கிட்டத்தட்ட ஒரு 90% நம்மளை ஆட்டி படைக்கக்கூடிய வல்லமை புரிந்தி தான் சந்திரன். அந்த சந்திரனுடைய ராசியில் வந்து எந்த இடத்துல உட்காந்துருக்கு, அந்த 12 கட்டத்தில் லக்னத்திலிருந்து எண்ணுகிற பொழுது எந்த இடத்துல உட்காந்துருக்கு, 3, 6, 8, 12ங்கிறது ஒரு மறைவு ஸ்தானம். அது நெகட்டிவ் வருது. அதே நேரத்தில் நல்ல இடங்கள் இருக்கக்கூடிய கிரகங்கள், அது எதிர்மறையாக இருக்கக்கூடிய கிரகங்களை பார்த்து தான் நம்ம வந்து அதை வந்து டிசைட் பண்ணோம். அப்படி அவர் எதிர்மறையாக இருக்குதுன்னா அவங்களுடைய எண்ணங்களை வந்து குறைக்கிறதுக்குரிய ஸ்டோன்ஸ் இருக்குது. அந்த ஸ்டோன்ஸ் தான் நம்ம சித்தர்கள் சொல்லி கொடுக்கறது நவரத்தனங்கள். இந்த நவரத்தனங்களை யாருக்கு போடணுங்கிற ஒரு அறிவியல் அடிப்படையில் தான் நான்
சேர்ந்து போட்டிருக்கேன். அந்த மாதிரி த எண்ணங்களை அதிகமாக ஆக்கிக்கிறதும் குறைக்கிறது தான் நம்ம பண்ண முடியும். நம்மளே நினச்சி கர்மாவை மாற்ற முடியாது. ஆக வீரியத்தை குறைக்கக்கூடிய ஆற்றல் வந்து அந்த நவரத்தனத்துக்கு இருக்குது. அந்த நவரத்தனத்துடைய இது வந்து நான் வந்து மதுரை திருச்சி கோவையில் ஷாப்பு வச்சுருக்கேன். என்னோட வரகிற பொழுது அவங்களுடைய ஆரம் லெவலில் வந்து அவங்களுடைய சயின்டிஃபிக்காக அதை செக் பண்ணி தான் அந்த ஸ்டோன் போடுவேன். போடும்போது அவங்க எண்ணம் வந்து பாசிட்டிவாக மாறும். பாசிட்டிவாக மாற்றுறதுக்கான ஒரு விஷயம் நம்ம செஞ்சிட்டோம்னா அவங்களுக்கு வாழ்நாள் முழுக்க தன்னுடைய வெற்றியை எப்படி கொண்டு போகிறோங்கிற நேர்கோட்டில் அதை அழைச்சிட்டு போயிடும். ஆக ராசிங்கிறது மிகப்பெரிய ஒரு முக்கியமானது. லக்னம் என்பது மெயின் தான். லக்னம் வந்து தீர்மானிக்கப்பட்டது, அதை ஒன்றும் செய்ய முடியாது. ராசி என்பது நம்ம மைண்டை வந்து எப்படி வேணால் டைவெர்ட் பண்ணி வெற்றி நோக்கி போகக்கூடியது தான் அது. அதனால தான் விதியை மதியால் வெல்லலாம்னு சொல்கிறது. இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா விதியை வெல்லலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் போடுறாங்க. விதியை மதியால் மெல்ல என்பது சந்திரனுடைய ஒன்று தெரிஞ்சுக்கிச்சு இந்த ரோடு இப்படி தான் இருக்குது அப்படின்னா அந்த ரோட்லேருந்து எப்படி நம்ம தற்காத்து போகக்கூடிய அந்த புத்தி வந்து நம்ம இதாக இருக்குது. இந்த மாதிரி தற்காத்து போகக்கூடிய ஆபத்து அதிகமாக இருந்தால் குறைச்சிக்கிறதும் வெற்றி அதிகமாக இருந்தால் அதை அதிகரிக்கக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம அற்புதமாக அதை செஞ்சுக்கலாம். ஆக ஒரு ஜாதகத்தில் மிகப்பெரிய அமைப்பு வந்து சந்திரன் வந்து நல்லா இருக்கும். ஓகே சார், தொடர்ச்சியாக பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்க பேர் என்னங்கிறது கூப்பிடுறீங்க? என்னோட பேர் ஹேமாவதி மேடம், கோயம்புத்தூர்ல இருந்து கூப்பிடுறேன். ஓகேம்மா, இப்ப யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? என்னக்கும் என்னோட ஹஸ்பண்ட்க்கும் கேட்காம. ஓகே, உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்னன்னு சொல்லுங்கம்மா. என்னோட டேட் ஆஃப் பர்த் 22/3/1986. ஓகே, உங்க நட்சத்திரம் என்னம்மா? கடகராசி, ஆயில்யம் நட்சத்திரம். ஓகே, பேசலாமா சார்? உங்க வீட்டுக்காரோட டேட் ஆஃப் பர்த் என்னம்மா? 25/10/1985, மீன ராசி, புரட்டாதி நட்சத்திரம் சார். ஓகே, நல்ல டேட் ஆஃப் பர்த் தான். ஏன்னா நீங்கள் சொல்லுகிற பொழுதே உங்கள் கணவர் பேரையும் சேர்த்து சொன்னதுனால தான் சொல்கிறேன். இப்போது உங்கள் ரெண்டு பேர் எண்ணங்களும் வெவ்வேறே இருக்கேம்மா. ஆமாங்க சார், லவ் மேரேஜ் சார். நாங்கள் எப்படி நீங்கள் வெவ்வேறான சிந்தனை வச்சு எப்படி லவ் மேரேஜ் பண்ணீங்க? லவ் மேரேஜ் பண்ணீங்க. அப்போ லவ் மேரேஜ் என்ன, மனசு ஒத்து பார்த்து கல்யாணம் பண்ணுறது தான் லவ் மேரேஜ்னு எல்லாமே சொல்லுவாங்க இல்லையா? அப்போ வந்து என்ன செய்யணும், நீங்கள் பழகிற காலத்தில் எதிர்மறை ஈர்ப்பாக தான் சேர்ந்துருக்கீங்க. நீங்கள் சண்டை சந்தோஷமாக இருக்கிறது சண்டையில் தானே இருக்குது? ஆமா, ஏன்னா நீங்க ஒரு டைப் ஆஃப் சிந்திக்கிறீங்க, உங்க வீட்டுக்கார ஒரு ரெண்டு பேர் ஒரு மாதிரி சிந்திக்கிறீங்க. பேசுறா பேசிக்கிறீங்க, இல்லைன்னா சைலண்ட் ஆயிடுறீங்க. ஆமா, இது ஒரு நல்ல டேட்டா பொறுத்து தான். ஒரு எதிர்மறை ஈர்ப்புமா உங்க இதுல கொஞ்சம் ரெண்டு, அதாவது உங்க வீட்டுக்காரர் வந்து அதிகமா பேச மாட்டா சைலண்டா இருப்பாரு, ஆனா பேச ஆரம்பிச்சுன்னா பேசிக்கிட்டே இருக்காரு. ஆனா நீங்க என்ன செய்றீங்க, டெய்லி ஏதாவது வார்த்தையை வந்து விட்டுக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு குறிப்பு இருக்கு. அது கொஞ்சம் கேப் விட்டு வந்துச்சுங்களா, இல்ல உடனே வந்துச்சுன்னா கொஞ்சம் குழந்தைக்கு வந்து ஹெல்த் அஃபெக்ட் ஆகும்? இல்ல சார், பெரிய பையன் வந்து 2011 பிறந்தா சார், சின்ன பையன் வந்து 2014 சார். ஓகே, மூணு வருஷம் கேப் தான் சார். எஸ் அப்படி வந்தா ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ரெண்டு பேரும் டேட் ஆஃப் பர்த் நல்லதுதான். ரொம்ப அதிர்ஷ்டமான இடதுமா, நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. நீங்கள் இங்கே சென்னையில் இருக்கீங்கன்னா, நான் இங்கே சென்னையில் நான் இருக்கும்போது ஒரு முறை வந்து ஜாதகத்தை எடுத்துகிட்டு உங்கள் வீட்டுக்காரங்க எடுத்துகிட்டு வாங்க. உங்களுடைய தாட்ஸ் எப்படி போகுது, அது எப்படி பாசிட்டிவாக கொண்டு போகலாங்கிற விஷயங்கள்லாம் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நன்றி நன்றி நன்றிம்மா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம் சார், சொல்லுங்கள். உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிட்றீங்க? என் பேர் பக்தவச்சனம். எங்கேருந்து சார் கால் பண்ணுறீங்க? நாங்கள் திருவள்ளூர் பக்கத்தில் இருந்து பேசுகிறேன். ஓகே, இப்போ யாருக்காக சார் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்காக தான் மேடம். உங்களோட பிறந்த தேதி தெரியுமா சார்? 13/13/1986. ஒரு நெகட்டிவான ஒரு நட்சத்திரம் மாதிரி மைண்டுக்குள்ள நமக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம்.
ஆனால் அது கிடையாது. இது மூலம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான நட்சத்திரம், அதோடைய அதிபதி வந்து குரு. ஸோ அதனால் இது வந்து மிகப்பெரிய சாதிக்கக்கூடிய நட்சத்திரம் தான். அதேமாரி உங்கள் டேட் ஆஃப் பர்த்தும் சாதிக்கக்கூடிய டேட் ஆஃப் பர்த்து தான். ஆனாலும் கூட உங்களுக்கு 26 வயசுக்கு மேலே தான் லைஃப் வந்து சேஞ்சஸ் ஆகுது, அது 2014-15. ஸோ அதிலேருந்து உங்களுக்கு ஒரு இடைப்பட்ட ஒரு மாற்றமோ ஒரு இடப்பெயர்ச்சியோ வந்துச்சுங்களா உங்களுக்கு? அதாவது பிளேஸ் டு பிளேஸ் மாறதோ இல்லை ஜாப்க்கு ட்ரை பண்ணுறதோ அந்த மாதிரி 2014-15 வந்தது, ஆனால் நீங்கள் அதை சரியாக பயன்படுத்திக்கல இல்லையா? இதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறது. அதாவது நீங்கள் எல்லாமே சாதிக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் மைண்டில் வச்சுருக்கீங்க. ஓகே, அவர் காலில் துள்ளிக்கப்பட்டார். ஓகே, அதனால் என்னென்னா இப்போ வந்து இது ஒரு நல்ல ஒரு பார்த்தா சொன்ன இப்போ நேர்கள் நம்ம எது டிசைட் பண்ணுறது கிடையாது. ஆல்ரெடி நம்ம யார் என்னங்கிறதே வந்து இந்த பிளானட் வந்து தீர்மானித்து வச்சுருக்கு, அதுதான் அஸ்ட்ராலஜி. ஸோ அந்த தீர்மானிக்கப்பட்ட விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அது இந்த மாதிரி நம்ம பாசிட்டிவாக கொண்டு போனாமல் அவரோட வாழ்க்கை வந்து வெற்றி அடையும். தாமரபரணி புஷ்கரணி வரப்போகிறது சார், ஸோ அதோட மகத்துவத்தை பற்றி பேசலாம். இல்லை இப்போ அதாவது இப்போ இதை தான் இப்போ வந்து எல்லாமே அது புஷ்கரணி புஷ்கரணின்னு பெரிய ஒரு இதாக பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அதில் உடன்பாடு கிடையாது. இது வந்து நீர்நிலை வழிபாடுங்க என்பது மிக முக்கியமான வழிபாடு தான். இது மிகப்பெரிய நீண்ட காலமாக நடந்தக்கூடிய நம்முடைய அந்த அறிவியல் உலகம் வலுவதற்கு முன்னாடியும் நம்ம இயற்கை சூழல்கள் மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்ச்சி வருவதற்கு முன்னாடி நடந்த ஒரு இது. இது எப்பயோ நடந்த விஷயத்த வந்து திருப்பி திருப்பி வந்து புஷ்கரணி புஷ்கரணி 144 வருஷம்னா சூழலே மாறிப்போச்சு. இப்போ நதி நீராடல் என்பது நம்முடைய முன்னோர்களுடைய உண்மையான இதுதான். அதை முன்னோர்கள் நீராடுதல் என்பதை ஒரு பெரிய விழாவாக எடுத்து இவ்வளோ தூரம் பண்ணுறதுங்கிறது வந்து அது மிகப்பெரிய ஆபத்தை உண்டு பண்ண போகுது. ஏன்னா நான் முக்கியமாக சொல்கிறேன், இந்த மாதமே கிரகங்கள்லாம் வந்து நெகட்டிவாக வந்து சஞ்சரிக்கக்கூடிய காலம் ஒன்று. ரெண்டாவது வந்து இப்போ வரக்கூடிய மகால அமாவாசை வந்து 8ஆம் தேதி வருது. அதில் இப்போ வந்து எல்லா கிரகங்களும் சூரியன் வேறு நீச்சமாயிடுச்சு. குரு வந்து தன்னுடைய இடத்துக்கே 12ஆம் இடத்தில் மறைஞ்சிருக்கு. நம்ம போன வாரமே சொல்லியிருந்தேன், அதாவது குரு தன்னுடைய இடத்துல மறைஞ்சினா ஆன்மீகம் ஆன்மீக சார்ந்த வகையில் அவமானங்களும் பிரச்சனைகளும் உருவாகிறது. ரெண்டாவது மடாதிபதிகள் இந்த இவங்கிற சொல்லி ஆன்மீக சார்ந்த குருமார்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து வரப்போது நான் சொல்லியிருந்தேன். அதுபோல் ஒரு இடங்களில் சில ஒரு பெரிய ஆபத்து வந்துச்சு, அது தொலைக்காட்சி பார்க்குற நேயர்களுக்கும் தெரியும். அப்போது ஒரு மடாதிபதி அடித்து நொறுக்கப்பட்ட ஒரு காட்சிகள்லாம் வந்துச்சு. அப்போ அந்த மாதிரி வரனா கிரகங்கள் வந்து தன்னை தீர்மானிக்கிறதுக்கு என்ன வேணால் செய்யுது. அதை நம்ம தெரிஞ்சு ஆன்மீகவாதி பெரியோர்கள் வந்து இப்போ காலம் நல்ல காலமா அது கெட்ட காலமா இந்த நினைக்கிற நிகழ்ச்சி வந்து நமக்கு சாதகமாக இருக்குமானு பார்த்து தான் ஒரு விஷயங்களை செயல்படுத்தணும். அதுதான் உண்மையான ஆன்மீகம், அதுதான் அறிவுகளுக்கும் உட்பட்டது. இப்போ இருக்கிற சூழலில் வந்து எல்லாமே ஒட்டுமொத்தமாக கூடி வருகிறபோது கிரகங்களுடைய எதிர்மறை தாக்கம் இருக்கிறதுனால அமாவாசை அந்த பருங்க இப்போ 7-8 சொல்கிறாங்க அறிவியல் சொல்லுது. 7-8 ஏன் இந்த ஈர்ப்பு சக்தி மற்ற டேட் இல்லாமல் ஏன் இந்த 7-8 வருதுன்னா அப்போ தான் மகாலய அமாவாசை. இது வந்து மிகப்பெரிய அமாவாசையில் பெரும் அமாவாசை, வருடத்தில் வரக்கூடிய மூன்றாவது பெரு அமாவாசைங்கிறனால இப்போ வந்து ஈர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். இப்போ சனிக்கிழமை வேறு 8ஆம் தேதி அந்த 8ஆம் தேதி வேறு வருது. அன்றைக்கி சனி 7ஆம் தேதி சனிக்கிழமை ஆரம்பித்து மறுநாள் 8ஆம் தேதி வரும், ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து 8 வரைக்கும் தொடர்ச்சியாக வரதுனால சனி அந்த சூரியன் செயற்கையோட ஈர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய நாள். அதை தொடர்ந்து இந்த மாதம் முழுக்க அப்படியே இருக்குது. அப்படி வரும்போது 12ஆம் தேதி புஷ்கரணி விழா நடக்கும்போது ஒரே இடங்களில் ஒட்டுமொத்த மக்கள் கூடுகிற பொழுது நம்ம நன்மை நினச்சி நடக்குங்கிற ஒரு நம்பிக்கைக்கு நான் உள்ளே வரல. ஆனால் அந்த நம்பிக்கையே நமக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுத்திச்சுன்னா அதுலேருந்து நமக்கு வந்து ஒரு பெரிய இழப்பை நம்ம சந்திக்க முடியாது. அப்போ நீராடுதல் மட்டும்தான் மிக மிகப்பெரிய ஒரு புண்ணியத்தை கொடுத்துட போகிற அவசியம் இல்லை. இந்த குருபெயர்ச்சி இருக்குது, பள்ளி குழந்தைகள் ஏழைகள் இவங்களுக்கு வந்து படிப்பறிவு இல்லாதவர்களுக்கு வந்து நன்மை செய்கிறதும் புத்தகங்கள் வாங்கி கொடுக்கறதும் ஆடைகள் வாங்கி கொடுக்கறது தான் அந்த புண்ணியத்தை தடிக்கிறதும் பாவத்தை போக்குறதும். ஸோ அப்போ இங்கேருந்து வெளியிலேருந்து வந்து செலவு பண்ணி போகிறதுங்காட்டிலையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய இயலாமையில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கோ போகிறதுக்கோ இந்த காலகட்டத்தில் அவங்க உதவி செஞ்சேன்னா அது மிகப்பெரிய புண்ணியத்தையும் நன்மையை சேர்க்குங்கிறது என்னுடைய கருத்து. அதனால் வந்து இது மதத்துக்கும் இதுக்கும் நான் உண்மையாக வந்து ஆன்மீகவாதி தான். அதில் சரியான மூடப்பழக்கங்களில் வந்து இதுவும் ஒன்றாக நான் கருதுறேன். அதனால் இது வந்து ஒட்டுமொத்தமாக ஒரே இடத்துல வந்து கூடி முழுகும் போது இப்போ இருக்கிற சூழலும் இயற்கை சூழலும் மிகப்பெரிய ஆபத்தான காலகட்டத்தில் இருக்குது. அதனால் வெளியூரில் வரக்கூடிய அன்பர்கள்லாம் வந்து மிகப்பெரிய பாதுகாப்பாக நீங்கள் வந்து பயணப்பட்டீங்கன்னா உங்களுக்கு நன்மை நடக்கும். ஓகே, நிச்சயமா சார். உங்களோட விசிட் பற்றி கேட்டுருச்சு. அது என்னோடய விசிட் அப்போ இந்த மாதங்கிறது வந்து நிறைய இயற்கை சூழல் அங்கங்கே இருக்கிறனால நான் வந்து இப்போ திருவண்ணாமலைக்கே போயிட்டு கொஞ்சம் வந்து இதை வந்துட்டேன். அப்போ வரும்போது இப்போ வந்து 9, 10, 11 வந்து மதுரையில் போட்டிருக்கேன். அதை தொடர்ந்து வந்து 14, 15, 16 வந்து திருச்சி, அடுத்து வந்து 21, 22, 23 வந்து கோவையில் இருக்கேன். அப்படியே ரிட்டன் அங்கே வரும்போது 24, 25 திருவண்ணாமலை, 28, 29 பாண்டிச்சேரி, 31 தஞ்சாவூர். இது வந்து இப்போ இந்த ஷெட்யூல். இதை இயற்கை சூழல் எப்படி இருக்குது பார்த்துக்கிட்டு அதை முன்ன பின்ன நம்ம வந்து
பார்த்துக்கலாம். இது சம்பந்தமாக வரக்கூடிய நேயர்களுக்கு வந்து இந்த தொலைபேசி எண்களை தொடர்பு கொண்டு அந்தந்த ஊரில் இருக்கிறவங்க வந்து இது பார்த்துக்கலாம். உங்கள் கருத்தரங்கத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். கருத்தரங்க இப்போ இதை நவம்பர் ஃபஸ்ட்டு வீக்கில் பண்ணுறேன். ஏன்னா இதை பற்றி நிறைய ஒரு பெரிய விஷயங்கிறதால என்ன நவம்பர் ஃபஸ்ட்டு வீங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். பட் இடமும் நாளும் வந்து நம்ம அடுத்த எபிசோடில் நான் விரிவாக சொல்கிறேன். ஓகே, நிச்சயமாக சார். நிறைய ஆன்மீக தகவலை எங்கள் கிட்டே பகிர்ந்துக்கிட்டீங்க, நன்றி சார். ஓகே, நிச்சயமாக என்னுடைய பதிவு வந்து நிறைய யூடியூப்பில் இருக்குது, நிறைய கூகுளில் போய் என்னுடைய பேர் அடிச்சிங்கனாவே நான் யாருங்கிறது தெரிஞ்சிடும். ஒவ்வொரு முறையும் அறிவியல் சார்ந்த உலகம்தான் அந்த ஆன்மீகமே. அதனால் அந்த ஆன்மீகம்ங்கிறது வந்து அறிவியலுக்கு அப்பாற்பட்ட இல்லை, அறிவியலுக்கு உட்பட்டு நம்ம வந்து ஒன்றையும் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஆன்மீகங்கிறது மிகப்பெரிய ஒரு ஒரு தெய்வ நிலைக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு விஷயம். அதனால் ஒவ்வொரு எபிசோடும் உங்கள் நேரோடு உங்களை தொடர்பு கொண்டு பேசுவதில் மிக்க மகிழ்ச்சியோடு இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி.